ஹாய் ஹலோ வணக்கம். ஹிந்தியில் இருந்து தமிழில் பார்த்தீங்கன்னா டப் செய்யப்பட்ட சீரியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மூன்று முடிச்சு அப்படிங்கிற சீரியல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். அந்த சீரியல் ஒரு ஃபேவரட் சீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹிந்தியில் சசுராவ் சுமார்கா அப்படிங்கிற ஒரு பேரில் இந்த சீரியல் ஒளிபரப்பாக்கப்பட்டது. தமிழில் மூன்று முடிச்சு அப்படிங்கிற சீரியல் பேரில் பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பாக்கப்பட்டது. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா 2011 ஸ்டார்ட் பண்ணி 2018 வரை பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பாக்கப்பட்டது. 2063 எபிசோட் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஒளிபரப்பாக்கப்பட்டது. நம்ம தமிழ்லையும் அப்படிதான். தமிழில் பார்த்தீங்கன்னா பாலிமர் டிவியில் பார்த்தீங்கன்னா திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 முதல் 10 வரை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த சீரியல் கதை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமா ரோஹிணி அப்படின்னு சொல்லி ரெண்டு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் திருமணம் செஞ்சுருப்பாங்க. அப்படி திருமணம் செஞ்ச வீட்டில் வரும் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறாங்க, அந்த லைஃபை எப்படி ஹாப்பியாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற கதையாக தான் இந்த சீரியல் எடுத்திருப்பாங்க. இந்த சீரியல் உங்களுக்கு எந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பண்ணுங்கள். இந்த சீரியலில் ஆக்ட் பண்ண பிரபலங்களுடைய தற்போதைய நிலை என்ன, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போகிறது பெரியத்தை அப்படிங்கிற ரோலில் நடித்தவங்க தான் நடிகை ஜெயந்தி பாட்டியா. ஹிந்தி சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க, வெப்சீரிஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கிரண் பாட்டியா அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவாக தான் இருந்துட்டு வராங்க. சீரியலில் ஹிந்தியில் இப்போ வரைக்கும் சீரியல்லாம் பண்ணிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். சுஜாதா அப்படிங்கிற ரோலில் அதாவது சின்னத்தையாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க தான் நிஷிகண்டா வாத். இவங்க பார்த்திங்கன்னா மராத்தி ஹிந்தி என மூவிஸ் அண்ட் சீரியல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. தீபக் துல்கர் அப்படிங்கிறவங்களை 1991 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் டெய்லி ஃபோட்டோ அண்ட் ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். குஷி அப்படிங்கிற ரோலில் அதாவது நெகட்டிவ் ரோலில் ஜோதஸ்னா ஷாண்டலா அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சீமா ரோஹிணியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. எதையாச்சும் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா எதுலையாச்சும் மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரியே இவங்க பார்த்திங்கன்னா கங்கணங்கட்டிக்கிட்டு திரிவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு இவங்களை கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஹிந்தி சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2278 போஸ்ட் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. 312,000 ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு சீரியல் பார்த்திங்கன்னா பண்ணலை. இவங்க பார்த்திங்கன்னா நிதிஷ் சிங் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சு ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். சுகந்தா அப்படிங்கிற ரோலில் ஷகுப்தா அலி அப்படிங்கிறவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹிந்தி சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஒரு டான்ஸரும் கூட. தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூவியான உழைப்பாளி அப்படிங்கிற மூவியில் ஒரு ஐட்டம் சாங் வரும், அந்த சாங்கில் இவங்க ஆடியிருக்கிறாங்க. ஷாஜா அலி அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. இவங்களும் எந்த ஒரு மூவியும் பண்ணலை. இது இவங்களுடைய அன்று இன்று ஃபோட்டோ. மாயா அப்படிங்கிற ரோலில் ஷாராக்கான் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹிந்தி சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2010 அலிமர்ச்சட் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களும் அதுக்கப்புறம் எந்த ஒரு சீரியல் பண்ணலை. இது இவங்களுடைய அன்று இன்று ஃபோட்டோ. பிரேம் அப்படிங்கிற ரோலில் தீராஜ் துபார் அவங்க பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரியலில் சீமா அப்படிங்கிற ரோல் அவங்களுடைய ஹஸ்பண்டாக தான் இந்த சீரியலை பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. 2016 வின்னிய ஷாரா அப்படிங்கிறவங்கள பார்த்திங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர் ஒரு சீரியல் ஆக்டர், இப்போ ப்ரெசண்டாக சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வராரு ஹிந்தியில். இது இவங்களுடைய அன்று இன்று ஃபோட்டோ. சித்தார்த் அப்படிங்கிற ரோலில் ரோஹிணி அவங்களுடைய கணவராக ஆக்ட் பண்ணியிருப்பார். இவரும் ஒரு சீரியல் ஆக்டர் மட்டும் இல்லாமல் மாடல், கிங் பாக்ஸர், ஃபோட்டோகிராஃபர், டிரெக்டர், ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். 2020 சங்கீதா ஷெலிகான் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இது இவங்களுடைய அன்று என்ற ஃபோட்டோ. சீமா அப்படிங்கிற ரோலில் ஆக்ட் பண்ண தீபிகா சாம்சன். இவங்க ஒரு ஹிந்தி சீரியல் நடிகை. 2010 சீரியலில் நடிச்சிருந்தாங்க. 2011 மூன்று முடிச்சு அப்படிங்கிற சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு சீரியல் மட்டுமே ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு சீரியலும் பண்ணலை. 2011 ரவுனாக் சாம்சன் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுருந்தாங்க. இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2015 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2015 ஷாயிப் இப்ரஹாம் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களும் இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா குஷி இவங்களுடைய ஹஸ்பண்டாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டாங்க. எந்த ஒரு சீரியல் அண்ட் சினிமாவெலாம் ஆக்ட் பண்ணலை. இது இவங்களுடைய அன்று என்று புகைப்படம். ரோஹிணி அப்படிங்கிற ரோலில் சீமாவுக்கு சிஸ்டராக இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவிகா கோர் இவங்களுடைய ரியல் நேம். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹிந்தியில் இருந்து தமிழில் டப் செய்யப்பட்ட சீரியலில் ராஜ் டிவியில் ஒளிபரப்பான மண் வாசனை அப்படிங்கிற சீரியல்லையும் பாலிமர் டிவியில் ஒளிபரப்பான இந்த மூன்று முடிச்சு சீரியலும் தான் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு சீரியலுமே இவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஹிட் கொடுத்த சீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம். ராஜ் டிவியில் ஒளிபரப்பான மண் வாசனை அப்படிங்கிற சீரியலை சைல்ட் ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியலை பார்த்திங்கன்னா குழந்தை திருமணத்தை பற்றி எடுக்கப்பட்ட சீரியலாக அமைஞ்சிருக்கும். சைல்ட் ஆர்டிஸ்டாக நடித்தாலும் இவங்களுக்கு ஒரு ஃபேவரட் சீரியலாக இவங்களுக்கு அமைஞ்சு, அதே மாதிரி மூன்று முடிச்சு சீரியலும் இவங்களுக்கு ஒரு ஹிட் சீரியல். சீரியலில் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் இப்போ வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம்.
குஷி இவங்களுடைய ஹஸ்பண்டாக நடித்த ஷோயப் இப்ரகாம், இவங்களுடைய ரியல் மனைவி தான் நான் சொன்ன சீமா, அவங்க பார்த்தீங்கன்னா சீமா ஆக்ட் ரோலில் நடித்த தீபிகா, இவங்கள தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. 2018 தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து சீரியலில் வந்து இவர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு வராரு. ஆனால் அவங்க மனைவி பார்த்திங்கன்னா தீபிகா ஆக்ட் பண்ணலை, ஃபேமிலியோட செட்டில் ஆகிருக்கிறாங்க. இவருக்கு வந்து கண்டிப்பாக ஆக்ட் பண்ணிட்டு வராரு. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்ததாக உமா அப்படிங்கிற ரோலில் ஸ்னேகல் சகா, இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2-3 சீரியல் மட்டுமே ஹிந்தியில் பண்ணியிருக்கிறாங்க. மேரேஜ் ஆகி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். பவி அப்படிங்கிற ரோலில் ஸ்வேதா ஷின்கா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களும் ஒரு 3 சீரியல் மட்டும் ஹிந்தியில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு சீரியலும் ஆக்ட் பண்ணலை, ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்ததாக சுரேந்திரா அப்படிங்கிற ரோலில் ஆதிஷ் ராய் அவத்தினா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹிந்தியில் சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. 2017 வரை மட்டுமே சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. 2017 அப்புறமா உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறாங்க. கிட்னி பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகி இருந்திருக்கிறாங்க. 2020 கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம் பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 முடிச்ச சீரியல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் யாராக நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, இவங்க பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சினிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.